அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 ரூபாய் வழங்காமல் விடியாதிமுக அரசு பட்டை நாமம் போட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் விமர்சித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 106வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இன்னைக்கு 1000 ரூபாய் தரம் சொன்ன குடும்ப தலைவிக்கு கொடுத்தியா கேட்டாங்க. 5 வருஷத்துக்கு எங்களுக்கு 5 வருஷத்துல நாங்க எப்பனாலே கொடுப்போம்ன்றாங்க. 5 வருஷம் இருக்கு, எப்பனாலே கொடுப்போம்ன்றாங்க. யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு பாருங்க. 2,19,00,000 குடும்ப அட்டைகளிலே கணக்கெடுத்து 60,000 குடும்ப அட்டைகள்னா 70,000 குடும்ப அட்டை கொடுத்து மற்றவங்களுக்கெல்லாம் கோபி நாம தான் போட போறாங்களே தவிர அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அண்ணன் எடப்பாடியார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழங்கியது போல வழங்குகின்ற அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்காது.